எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி சுண்டல். இது வந்து நம்ம சுண்டல் பட்டாணியை எடுத்து ஊற வச்சு பயிரக்கூடிய ஒரு சுண்டல். ஃப்ரெஷ் பீஸ் வேணாம், அதாவது காய்கறி பட்டாணி வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். முதல்ல ப்ரீவியஸ் டே நைட்டே ஒரு 6-8 மணி நேரம் நம்ம அந்த பட்டாணியை ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு இதை ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை. ஸோ காரம் கம்மியாக வேண்டியவங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் காரம் வேண்டியவங்க கொஞ்சம் ஒரு அரை மிளகாய் கூட ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு கோர்ஸாக துருவலாக வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுட்டு அதில் வந்து பெருங்காயம் கருவேப்பிலை போடுவோம். ஸோ நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. இது ஒரு வதக்க வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பச்சை மிளகாய் மிக்சரை வந்து நம்ம இதில் போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கிக்குங்க. ஸோ தட் பட்டாணி வந்து கெடாமல் இருக்கும் உங்களுக்கு ஈவினிங் வரையும் சூடான கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பட்டாணியும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. சுவையான பட்டாணி சுண்டல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். சுண்டல் வகையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல் வந்து பச்சை பட்டாணி சுண்டல். நீங்கள் வந்து இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா நவராத்திரி டைமில் நீங்கள் இதுக்கு பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் இது பண்ணலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு